இது உங்க மாணவன் ஆசிரியர் சேனல் டுடே வந்து நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயருக்கு வந்து நாலேஜ் கரிக்குலம் பேப்பரில் வந்து என்னென்ன யூனிட்டில் என்னென்ன கொஸ்டின் இம்பார்டன்ட் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ போறோம் போகிறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ கமெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க பிஎட் செகண்ட் இயருக்கு வந்து தமிழ் மீடியா நோட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றீங்க இம்பார்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்றீங்க நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கும் வந்து தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தான் அப்லோட் பண்ணுவீங்களா இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு அதனால் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு யூனிட் மட்டும் தான் இப்போ என்னால் ப்ரிப்பேர் பண்ணப்படுச்சு சோ அந்த பிரிப்பேர் பண்ண கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் பிபிட்டியாக வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த பிபிட்டியை வந்து பாத்தீங்கன்னா பிபிட்டியில் என்னென்ன இம்பார்ட்டன் அஞ்சு யூனிட்ல அப்படின்னு வந்து இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாணவன் ஆசிரியர் எஸ் எஸ் சரவணன் ஸோ டுடே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் இயருக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பேப்பர்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்டு கரிக்குலம் ஓகேங்களா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து யூனிட்டுக்கான கொஸ்டினும் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு இங்கிலீஷில் போடுங்க அப்படின்னு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கோர்ஸ் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் பிஎட் ஃப்ரெண்டுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு எதாவது மெட்டீரியல்ஸ் பிஎட் சம்மந்தமாக வேணும்னா மறக்காத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனுக்குடன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவும் அப்லோட் பண்ணுவேன் சப்போர்ட்டாக இருப்பேன் ஸோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நாலேஜ் அண்ட் கரிக்குலம்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் வரும் ஸோ அந்த பத்து யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன் சொல்லி நான் ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு வந்து இப்போ அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா கல்வி மெய்யறிவிலின் அடிப்படைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ கல்வியோட மெய்யறிவிலின் அடிப்படைகள் என்ன என்ன இப்போ அறிவுனா என்ன மெய்யறிவியல்னா என்ன அதே மாதிரி அறிவு என்பதை பயன்படுத்துவதற்கான ஸோ நான் தமிழில் சொன்னோம் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுல்லாக நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன் என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன் அப்படின்னு ஸோ இப்போ ஃபஸ்ட் யூனிட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் மெய்யேறிவியலோட அடிப்படைகள் சரிங்களா த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு ஒரு கொஷினாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிபிடி பார்த்திங்கன்னா பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ இது வந்து நான் எப்படி வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்துருக்கிறேன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் எடுத்து அதில் வந்து என்னென்ன கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்திங்கன்னா நான் அந்த கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கறேன் ஸோ ஃபஸ்ட் யூனிட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாட் இஸ் நாலேஜ் எக்ஸ்பிளைன் த மெயின் கேரக்டர்ஸஸ் ஆஃப் நாலேஜ் இது இம்பார்ட்டனான கொஷின் இதை நல்லா படிச்சுக்கோங்க அடிக்கடி கேட்கறது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரொசீஜரல் அண்டு ப்ரொபோஷனல் நாலேஜ் ஆர் விட்டைல் டு ஆல் இண்டிவிஜுவல்ஸ் எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட் வித் ரிலவென்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா எல்லா எக்ஸாம் எந்த பேப்பர் எக்ஸாம் நீங்கள் எழுத போனாலுமே ஸ்டிக் நிறைய எடுத்துக்கோங்க ஸ்டிக் எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஒரு சிஸ் சரிங்களா ஸ்னாப்சிஸ் வந்து நீட்டாக போடுங்க ஸ்னாப்சிஸ் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த கொஸ்டினோட கண்டென்ட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபுல் கோர்ஸ் எழுதுறீங்கன்னா எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் இருக்கணும் அதில் இன்ட்ரட்ஷன் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பர் வந்து நல்லா ப்ரெசென்டேஷன் நீட்டாக இருக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுங்க ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுங்க இப்போ நாலேஜை பற்றி இன்ட்ரட்ஷன் கொடுங்க ஒரு மைண்ட் மேப் நீட்டாக போடுங்க பீக்காப் மாதிரி பீக்காப் குறைஞ்சது தான் பீகாப் குறைங்க ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது எப்படி வந்து நம்ம மைண்ட் மேப்லாம் போடுறது அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ இருக்குது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் போட்டு எழுதுங்க ஸ்னாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ஃபுல் கோர்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நாலேஜ் அண்டு கரிக்குலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைவ் எழுதி எழுதியாகணும் சரிங்களா ஸோ அளவுக்கு வந்து உங்களை டைம் ப மேனேஜ்மெண்ட் பண்ணி நல்லா நீட்டாக எழுதுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் ஸோ எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் நாலேஜ்னா அறிவுனா என்ன திறன்னா என்ன இது ரெண்டுக்கும் இடையான ஒரு எடுத்துக்காட்டுடன் கூறு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் நாலேஜுங்கிறது என்ன அறிவுங்கிறது என்ன இப்போ நாலேஜின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதை எதை நம்ம நாலேஜ்னு சொல்லுவோம் எதை எதை நாலேஜ்ன்னு சொல்லுவோம் எதை எதை அறிவு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாலேஜின்னு வந்து நம்ம என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ நாலேஜிங்கிறது பார்த்தோம்னா அறிவு செயல்முறைக்கு பயன்படுத்துறது தான் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய செயல்பாடு அறிவை வந்து அடிப்படையாக கொண்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த நாலேஜை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தோம்னா செயல் அனுபவத்தின் விளை பயனே தான் பாத்தீங்கன்னா அறிவு அப்படின்னு சொல்றோம் செயல் அனுபவத்துடைய விளை பயன் தான் வந்து அறிவு அதாவது நாலேஜ் அப்படின்னு சொல்றோம் அடுத்து நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை எப்படி வந்து வெளிப்படுத்துகிறாங்கன்னா செய்து காட்டுறதுன்னு சொல்லுவோம் லேர்னிங் பை டூயிங் சரிங்களா நாலேஜ் எப்பவும் பார்த்தீங்கன்னா லேர்னிங் பை டூயிங் செய்து காற்றல் கற்றல் அடிப்படையாக வந்து செய்கிறோம் சரிங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இப்போ நோட்ஸ் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்ததில் உங்க வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன் முதல்ல யூனிட் வைஸாக இம்பார்டன்ட் கொஸ்டினுலாம் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க நாலேஜுங்கிறது அறிவு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா அறிவை வந்து எப்படி வந்து வெளிப்படுத்தலாம் செய்து காற்றல் மூலமாக லேர்னிங் பை டூயிங் மூலம் லேர்னிங் பை டூயிங் மூலமாக செயல்படுத்தலாம் ஸ்கில்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு திறன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ என்னென்ன ஸ்கில் இருக்குது நமக்கு அந்த ஸ்கில்லை வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்தலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஸ்கில்லை வந்து நம்ம இப்படி சொல்லுவோம் ஸோ இதுக்கான சூட்டபிள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நாகராஜன் சாரோட புக்கு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணி நீட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட் இயர் பண்ண மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து லிஸ்டெட் தூட்டபிள் எக்ஸாம்ஸாக பர்சனல் ப்ரொசீஜர் அண்டு ப்ரொபோஷனல் நாலேஜ் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதுவும் படிச்சுக்கோங்க ஸோ அந்த யூனிட் ஒன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நைன் கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஒரு நைன் கொஸ்டின் எடுத்திருக்கேன் இதை நல்லா படித்து எழுதி பாருங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நான் ஆன்சர் வந்து எப்படி இதுன்னு வந்து சொல்லித்தரேன் வாட் இஸ் எஜுகேஷன் எல்சுகேட் த கேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் கல்வின்னா என்ன கல்வியோடைய கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து இந்த கொஷின் வந்து கேட்பாங்க ஸோ கல்விங்கிறது நமக்கு தெரியும் கல்வியை வந்து எப்படி வந்து சொல்கிறாருன்னா வேர்ச் வேர்ஜுங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்வியை வந்து கழுதல் இல்லைனா தோண்டுதல் என்னும் பொருள் அளிப்பதாக சொல்கிறாரு ஸோ கல்விக்கான சரியான மீனிங் நீங்கள் வந்து எழுதணும் ஸோ இது எழுதினா தான் உங்களுக்கு மார்க் வரும் த எஜுகேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் வேர்ச் வேர்ச்னா என்ன அதை லத்தின்னு முடியல ரூட்னு சொல்லுவோம் இதுக்கு என்ன அர்த்தம்னா கல்லுதல் அப்படின்னா தோண்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சர்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து யார் வந்து சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வி என்பது பார்த்தீங்கன்னா செய்தி காட்டலுடைய அடிப்படையாக கொண்டது மாணவர்களிலிருந்து ஆற்றலை பெறக்கூடியது அப்படின்னு வந்து ஸோ அவி விவேகானந்தா கவியரசர் தாகூர் புரொஃபெல் ரூசோ பல தத்துவ ஞானிகள் எல்லாமே வந்து சொல்றாங்க கல்விங்கிறது ஒரு மேன்மையாக்கல் கலையை வந்து வளர்த்துக் கூடுறது கல்வி வந்து ரெண்டு மரபு பொண்களை பெற்றது மரபுக்கூறுகள் சூழ்நிலை கூறுகளை வெற்றால் ஆனால் அடிப்படையான அங்கம் அப்படின்னு வந்து ரெண்டு பேர் சொல்றாங்க சரிங்களா சோ எஜுகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்க கீ பாயிண்ட் வந்து மெயினா பார்ப்பாங்க கல்வி என்பது பாத்தீங்கன்னா வேர்ச் என்ற சொல்லால் ஆனது அதுக்கு என்ன அர்த்தம்னா ரூட் இது கல்லுதல் அல்லது தோண்டுதல் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த சூட்டபிள் எக்ஸாம்பிள் ஆஃப் பிலீவ் அண்டு ரீசன் இப்போ பிலீவ்னா தெரியும் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம் அந்த நம்பிக்கைக்கும் ரீசன்னா காரணம் இது ரெண்டுக்கும் வந்து என்ன என்ன தொடர்பு இதை நியாயப்படுத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி எழுதுற மாதிரி வரும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் நாலேஜை பற்றி படிப்போம் ஸ்கில்லை பற்றி படிப்போம் ரீசனை பற்றி படிப்போம் பிலீவ் பற்றி படிப்போம் ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நண்பா ஸோ இதுக்கு நான் வந்து நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா செவன்த் கொஸ்டின் பாருங்கள் டீச்சிங் அண்ட் டேர்னிங் ஆர் இஸ் இன்டகிரல் பார்ட் ஆஃப் அவர் எஜுகேஷன் இல்சு த ரெஃபரன்ஸ் டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் ஸோ டீச்சிங் அண்டு ட்ரைனிங் சரிங்களா இப்போ டீச்சிங்னா வந்து கற்றல்னு சொல்லுவோம் எல்லாம் கற்பித்தன்னு சொல்லுவோம் ட்ரைனிங்னு சொல்லுவோம் இது வந்து எஜுகேஷனில் கல்வியில் வந்து எப்படி ஒரு அங்கமாக இருக்குது எப்படி வந்து நம்ம டீச் பண்ணலாம் ஸோ அதை எப்படி வந்து ஒரு சோதனை மூலமாக நம்ம விளக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்தர்ஸ்லாம் வருவாங்க ஸோ இதுக்கும் வந்து நான் கண்டென்ட் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து பிடிஎப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க நண்பா அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Information is a ஃப்ரீ request to knowledge justify இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் question இதுவும் படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் மேர் இன்ஃபர்மேஷன் இஸ் மேபி யூஸ்லெஸ் இட் இஸ் மஸ்ட் பி இத ட்ரான்ஸ்லேட்டட் டு த நாலேஜ் ஜஸ்டிஃபை ஸோ இப்போ யூனிட் ஒன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அறிவுத்தூக்கும் கலைத்திட்டம் நாலேஜ் அண்ட் கரிக்குலம்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன் கொஸ்டின் வந்து ரொம்ப நண்பா இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த யூனிட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியின் மெய்யறிவியல் அடிப்படைகள் சரிங்களா இந்த ஒம்பது கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க படித்து எழுதி பாருங்கள் இந்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் கே ஏதாவது டவுட் இருந்தால் இந்த கொஸ்டின் எத்தனாவது பேஜில் இருக்குதுன்னு தெரியலனா கண்டிப்பாக கமெண்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்கிட்ட எல்லா புக்ஸுமே இருக்குது எல்லா புக்ஸுமே இருக்குது நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் நான் உடனே கண்டுபிடிச்சி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் எஸ்எஸ் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் பியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ வந்து என்னென்னு பார்த்தோம்னா நாலேஜ் அண்டு கரிக்குலமில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் செகண்டில் வந்து என்னென்ன கொஷின் இம்பார்ட்டன் சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரி ஸோ இல்லை யூனிட் டூன்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியோட சமூக அடிப்படைகள்னு சொல்லுவோம் அதாவது சோசியல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ பாய்